அதிமுக ஆட்சி 2026ல கண்டிப்பாக அமையும். அப்போ இந்த கூட்டணி இருந்தா இந்த கூட்டணியே இருக்கும். சீமானை சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரை விமர்சனம் பண்ணிட்டே இருக்கணும். இதற்காக அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய தொகை பேசப்படுகிறது. அந்த அம்மா, அந்த பொண்ணு பாவம், அந்த அம்மா மனநோயாளிய மாறி போச்சு. சீமானுடைய அரசியல் ஒரு முடிவுக்கு வருது. ஏன் முடிவுக்கு வருதுன்னா, சீமானுடைய ரோல், ஏடிஎம்கே பக்கம் இருந்த ரோலை விஜய் எடுத்துட்டார். கச்சத்தீவு, ஈழ பிரச்சனை, முல்லை பெரியாறு போன்ற எந்த பிரச்சனைகளோ அவர் தொடவே இல்லை. வாக்கு எங்க போகும்? விஜய்க்கு போகும். கூட்டணி எங்க போகும்? விஜய் சைடு போகும். இப்போ இத்தனையும் அப்படியே எடப்பாடிக்கு போகும். இத்தனையும் எடப்பாடி, எடப்பாடியோட விஜயை கொண்டு போய் சேர்க்காமல் தூங்க மாட்டார் ஆளு அர்ஜுன் ரெட்டி. ஏன் தூங்க மாட்டார்னா, நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான தமிலாதமிலாபாண்டியன் அண்ணன் வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். விஜய், இது 26 தீர்மானங்கள். நம்ம சென்ற முறை பேசும்போது வந்து காகிதம் இல்லத்துடைய இது வந்து புறக்கணிச்சிட்டாங்க பேசினாங்க, ஆனால் அது வந்து அந்த தீர்மானத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் வந்து இரங்கல் இது தெரிவிக்கலைன்னு அதையும் வந்து அந்த தீர்மானத்தில் கொண்டு வந்திருக்காரு. ஏற்கனவே சொன்ன போல் பெண்ணுரிமை, பெண்ணுடைய முன்னேற்றங்கள், அப்புறம் வந்து ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை, இலங்கை மீனவர்கள் பிரச்சனை, கச்சத்தீவு மீட்பு, இப்படி பல்வேறு தீர்மானங்கள் வந்து அதில் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அக்டோபர் 27 நடந்த பொதுக்கூட்டம், அது மாநாடு அல்ல, அந்த பொதுக்கூட்டத்தில் அரை மணி நேரம் பேசினார். பொதுக்கூட்டம் மேடை தான் அது, அதாவது இரவு நேர பொதுக்கூட்டத்திற்கு பந்தல் போட வேண்டிய தேவையில்லை. இப்போ அந்த விக்கிரவாண்டியில் நடந்த பொதுக்கூட்டத்திற்கும் பந்தல் போடப்படவில்லை. நீங்கள் பந்தல் போட்டால் அது மாநாடு, பந்தல் போடல இரவு கூட்டம்னா அது பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டத்தில் நீங்கள் தீர்மானம் போட முடியாது, மாநாட்டில் தான் தீர்மானம் போட முடியும். இப்போ மாநாடு என்ற பொதுக்கூட்டம், அது தீர்மானம் போடப்படவில்லை. தீர்மானம் என்பது அங்கு வந்திருக்கிற 58,000 நாற்காலிகள் போடப்பட்டது. அதில் 8 மணி 10 மணி அளவில் ரசிகர்களை அனுமதிக்கவில்லை என்ற காரணத்தினால் பவுன்சர்களை தள்ளி கொண்டு சென்ற ரசிகர்கள் 5,000 நாற்காலியை உடைத்து விட்டார். அஜித் வாழ்க, அம்பேத்கர் வாழ்க, இந்த கோஷம்தாங்க. விஜய் வாழ்க என்ற கோஷத்தை விட அஜித், அஜித் வாழ்க, அம்பேத்கர், அம்பேத்கரை பற்றி பேசுகிற பொழுது கரவுளி அடங்க 5 நிமிஷம் ஆச்சு. அப்ப இந்த கூட்டம் தான் அதிகமான கூட்டம், அங்கு வந்த கூட்டம். இந்த கூட்டத்தில் காயிதே மில்லத் பற்றி எந்த சிறுபான்மை மக்களுக்கான எந்த பிரதிநிதித்துவ உரிமையும் அங்கு கொடுக்கப்படவில்லை. கச்சத்தீவு, ஈழ பிரச்சனை, முல்லை பெரியாறு போன்ற எந்த பிரச்சனைகளோ அவர் தொடவே இல்லை. இதை இது இது எல்லாம் ஒரு விமர்சனமாக எழுந்த பிறகு நேற்று நடந்த அவருடைய இல்லத்தில் நடந்த 10க்கு 10 அறையில் இந்த 26 தீர்மானங்களும் செயற்குழு, யார் செயற்குழு உறுப்பினர்? அது பரவாயில்லையே. செயற்குழு உறுப்பினர் எத்தனை மாவட்ட செயற்குழு என்றாலே மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர், இப்படி ஒரு பெரிய செயற்குழுனால
குறைஞ்சபட்சம் ஒரு 50 முதல் 60 பேர் இருப்பவர்கள் தான் செயற்குழு. பொதுக்குழுல 2000 பேர் இருக்கணும். இப்படி 2000 பேர் பொதுக்குழு இல்லை, செயற்குழுல ஒரு 60 பேர் கொண்ட செயற்குழு கூட்டம் நடந்ததாக பத்திரிக்கையில் தீர்மான நகல் வரும். ஆமாம், தீர்மான நகல் மட்டும் தான் வந்தது. அப்போ அனைத்தும் செயற்கையாக நடத்தப்படுகிற ஒரு திருவிழா. இந்த திருவிழாவில் விஜயை பொறுத்தவரை விஜய் அறிக்கை எழுதி கொடுக்கிற ஜான் ஆரோக்கிய சாமி ஆரோக்கிய ராஜ் இவர் எதை எழுதி வாசிக்கிறாரோ அதை தீர்மானமாக மாநாட்டு உரையாக வந்து கொண்டிருக்கிறார். அந்த தீர்மானத்தில் நல்ல விஷயங்களை தானே அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இல்லை, தீர்மானத்தில் நல்ல விஷயங்கள் பதிவு செய்து கட்சி வந்து எதை நாம் எதை நோக்கி போகிறோமோ, நாம் தமிழக மக்கள் எதை எதிர்பார்க்கிறாரோ அந்த தீர்மானத்தில் இருக்குல்ல. இல்லைங்க, அடிப்படை என்னன்னா தீர்மானம் என்பது லட்சக்கணக்கான தொண்டர்கள் எடுத்து கொண்டு போகக்கூடிய கொள்கை. ஒரு 100,000 பேரும் தீர்மானத்தை அறிவித்து முன்மொழிந்து தீர்மானத்தை ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் தீர்மானத்தை ஆதரித்து அதை அதை ஒரு மணி நேரம் பேசணும், அரை மணி நேரம் பேசணும். இப்ப 26 தீர்மானம்னா 26 15 நிமிஷம் போடுங்க. தீர்மான உரையை ஆதரித்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் பேசினா 100,000 தொண்டர்களுக்கு அந்த தீர்மான எரடு போய் சேர்ந்திருக்கும். முதல் மாநில மாநாடு அப்படின்னு சொன்னதுனால சில தவறுகள் நடக்கத்தானே செய்யும். இல்ல, தவறுகளே மாநாடா இருக்க கூடாதுல்ல. மாநாட்டில் தவறுகள் நடக்கலாம், மாநாடே தவறுகளா இருக்கக்கூடாது. நீங்க 350 பேர் நீர் சத்து குறைபாட்டில் மயங்கி விழுந்தான், போய் நீ கழிவு நீர் தொட்டியில தண்ணி குடிச்சான், உணவு காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை எந்த திட்டமிடலும் இல்லாம ஒரு சினிமா ஷூட்டிங் திட்டமிடாம நடக்குமா? 100 பேர் வந்தா 100 பேருக்கு சாப்பாடு வருமா இல்லையா? கண்டிப்பா 100 பேருக்கான காட்டில் நடந்தா கூட 100 பெண்களுக்கு ஒரு சினிமா ஷூட்டிங்னா 100 பெண்களுக்கு உணவு, இயற்கை கழிவறை, உடை மாற்றாறை, இப்படி எல்லாம் இருக்குமா இல்லையா? கண்டிப்பா. ஒரு சினிமா எடுக்கும் போது போடப்படுகிற அந்த திட்டங்கள் கூட குறைந்தபட்சம் 60,000 பேர் 70,000 பேர் 1,00,000 பேர் வர்றாங்கன்னா அவர்களுக்கான எந்த திட்டமிடப்படவில்லை என்றால் ஒரு அலட்சியம், ஒரு அலட்சியம். நீங்க ரசிகனை பொறுத்தவரை திருவிழா போல மாநாடு ஒரு பொதுக்கூட்டம், இந்த பொதுக்கூட்டமே கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. நீங்க சொல்ற போல அந்த பொதுக்கூட்டம் வந்து ஒரு வார காலமா அது பேசும் பொருளா மாறி இருக்க. இல்ல, ஏன்னா இப்ப திமுகவுக்கு எதிரா எதை செய்தாலும் பேசும் பொருளா தான் மாறும். திமுக மேல அதிருப்தி. இப்ப விஜய்னால திமுக எதிர்ப்பு. இங்க பிளாட்ஃபார்ம் நீங்க எப்ப இருந்து கேட்டீங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்தது அண்ணா 67 69 இறந்துடுறாரு. இறந்த பிறகு திமுகவையே பிடிக்காத, திமுகவை ரசிக்காத அத்தனை பேரும் எங்க இருந்தான்? திமுக இருந்தான். 77 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு அவ்வளவு எங்க போயிட்டான்? அதிமுக போயிட்டாங்க. அது 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 72. நீங்க அடுத்து 20 வருஷம் 82 92 93 வைகோ என்ன பண்றாரு? அதாவது திமுக தொண்டன், கருணாநிதி தொண்டன், கருணாநிதி கட்சிக்குள்ள இருக்கிறவன், திமுக இருக்கிறவன், அத்தனை பேரும் கருணாநிதி விட்டு வைகோ வெளியே போறாருனையும் கருணாநிதியை பிடிக்காத திமுகவை ஏற்றுக்கணும் அத்தனை பேர் யார் பண்ணி போயிட்டாங்க? விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறார். தொடர்ச்சியா நடக்குது. இப்ப 2024 விஜய் இன்னைக்கு கூட முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, புது புதுசா வந்து கட்சி ஆரம்பிக்கலாம் வந்து திமுக விமர்சனம் பண்றாங்க, திமுக எந்த சக்தியால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆணித்தரமா பேசியிருக்காரு. இல்ல, ஆதரிக்க, அதாவது திமுகவை எதிர்க்க முடியாமையா எம்ஜிஆர் அதிமுக ஒரு கட்சி உருவாக்குனாரு, வைகோ ஒரு கட்சி உருவாக்குனாரு, விஜயகாந்தை கருணாநிதி எப்படியாவது தன்னுடைய கூட்டணி சேருவாரான்னு 2011
வழி மீதி விழி வைத்து காத்திருந்தார். கடைசி நேரத்தில் அவங்க வாய்ஸ்காரருக்கு அந்த நீங்க கூட்டணின்னு சொன்ன பிறகு இவர் என்ன இப்ப என்ன பேசும் பொருளும் ஆயிடுச்சுன்னா, அவங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆட்சியில் வந்து பங்கு உண்டு அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு சலசலப்பு இருக்குல்ல, எல்லாமே பேசுறாங்க. ஆட்சி அதிகாரத்துல இருக்கு திருமாவளவனை பத்தி பேசுறாங்க, அதுக்கடுத்து அதிமுக போய் இவர் பேசுவார் அப்படி பேசுறாங்க. இப்பயே வந்து அந்த தேர்தல் சூடு பிடித்ததா தான் நம்ம பார்க்க முடியும். இல்ல இதுல கடுமையா எதிர்க்கிறாரு சீமான். ஏன் சீமா எதிர்க்கிறாருன்னா, சீமானுக்கு 2011 21 வரை 5 வருஷம் ஜெயலலிதா, 5 வருஷம் எடப்பாடி. நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய தொகை இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். இப்படி மாதம் 2 கோடி ரூபாய் கட்சி நடத்துவதற்கு அதிமுக சைடு ஜெயலலிதா இருக்கும்போது போச்சு. 2011, 2016, 2016, 2021 போச்சு. இப்போ அந்த இடத்துக்கு விஜய் வந்துட்டார். அந்த இடத்துக்கு விஜய் வந்துட்டார். விஜய் வந்துட்டார். அப்போ அதே போல விஜயனுடைய மனைவி ஒரு ஈழத்தமிழச்சி. இப்போ ஈழத்தமிழம் பூரா சரி, நம்ம சகோதரி இருக்கா, முதலமைச்சருடைய மனைவி, முதலமைச்சரா வரப்போகின்ற மனைவி, முதலமைச்சர் எதிர்கால முதலமைச்சருடைய மனைவி நம்ம ஈழத்தமிழச்சி இருக்கா. சீமானுக்கு போற அந்த நிதி பூரா எங்க திரும்பும்? இங்க திரும்பும், விஜய்க்கு திரும்பும். சீமானுக்கு அது ஒரு கோபம். எடப்பாடி கொடுத்த நிதி எங்க திரும்பும்? இந்த சைடு போகும். இந்த சைடு விஜய்க்கு வந்துடும். வாக்கு எங்க போகும்? விஜய்க்கு போகும். கூட்டணி எங்க போகும்? விஜய் சைடு போகும். இப்போ இத்தனையும் அப்படி எடப்பாடிக்கு போகும். இத்தனையும் எடப்பாடியோட விஜயை கொண்டு போய் சேர்க்காமல் தூங்க மாட்டார் ஆளு அர்ஜுன் ரெட்டி. ஏன் தூங்க மாட்டார்னா, சபரிசனை பழி வாங்கியே தீருவார். சபரிசன் 5 லட்சம் கோடி இருக்குன்னா, 5 லட்சம் கோடி அதிகாரம் இருக்குன்னா, லாட்டி மாட்டின் மருமகன்கிட்டயும் 5 லட்சம் கோடி இருக்கு அதிகாரம். அதிகாரம் இருக்கு. அப்போ 2 அதிகாரமையும் மோதி கொள்ளுகிற அரசியல் தான் விஜய் அரசியல். விஜய் அரசியல். நீங்க திருமாவளவனையும் விஜயும் ஒரே மேடையில் ஏற்றி இரண்டையும் அப்படியே கொண்டு போய் எங்க சேர்த்துறது? எடப்பாடியில சேர்த்து கூட்டணி ஆட்சி மந்திரி எடப்பாடி எந்த தியாகத்துக்கு தயார்? அப்போ ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கு போறாங்க. புத்தகம் வெளியிட்டு விழா, அம்பேத்கரை பத்தி கள்ளலாற்றி மாற்றின் புத்தகம் எழுதுறாரு. அது 72 பேர், ஒருவர் இன்னார் பத்திரிகையாளர் முத்தளிப்பு, ஜூவி அபுதாகிர், 2 பேரும் கடைக்கு போய் ஒரு 10 புத்தகம் அம்பேத்கர் பத்தி புத்தகம் வாங்குறாங்க. ஒவ்வொன்றையும் 10 பக்கம் 10 பக்கம் எடுத்து 100 பக்கம் ஆகி அம்பேத்கர் புத்தகம். இதை யாரு வெளியிடுறா? எழுதுறா அர்ஜுன் ரெட்டி அம்பேத்கர் பத்தி புத்தகம் எழுதுறாரு. அப்போ அம்பேத்கரை பத்தி எழுதுவார், அடுத்து முத்தளிப்பும் அபுதாகர் நினைச்சாங்கன்னா மார்க்ஸ பத்தி புத்தகம் எழுதுவார். யாரு? அர்ஜுன் ரெட்டி. ஆமா, இன்னும் சொல்ல போனா நீங்க 2000 வருடங்களுக்கு முன்பு நடந்த திருவள்ளுவருக்கு உரை எழுதுவார். யாரு? அர்ஜுன் ரெட்டி. ஏன்னா சித்தாந்தம் தத்துவம் அத்தனை புத்தகங்களாக அவருடைய பணத்துக்கு முன்னாடி அடிமை மண்டிக்கிட்டு நீங்க கிடக்குது. அதனால விடுதலை சிறுத்தைகள் அதிமுக பக்கம் கொண்டு போய் சேர்ப்பத தலையாய கடமையா இருக்காரு. அதே போல விஜயம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணியில் பங்கு. எப்படி ஜெயலலிதா 2011 விஜய் காந்த பர்ச்சேஸ் பண்ணான், அதே போல விஜய் பர்ச்சேஸ் பண்ணப்படுவார். நீங்க 10 படம், ஒரு படம் 200 கோடி ரூபாய், 10 படத்துக்கு 2000 கோடி தான் வச்சுக்க மொத்தமா. விஜய் சுத்தி இருக்கிற முஸ்லி ஆனந்தங்கள் பூரா மொத்தமா வட போயிருவான். எங்க போயிரு? அதிமுக. அதிமுக அதிமுக ஆட்சி 2026 கண்டிப்பாக அமையும். அப்போ இந்த கூட்டணி இருந்தா, இந்த கூட்டணி இருக்கும். இந்த இப்போ ஜவஹருல்லா, பேராசி ஜவஹருல்லா பக்போர்டு தலைவர் கேட்கிறாரு, கொடுக்கல. யாருக்குன்னா நவாஸ்கனிக்கு போயிருச்சு. நவாஸ்கனிக்கு போயிருச்சு. ஜவஹருல்லா ரொம்ப அப்செட் இருக்காரு. புட்டி படுக்கையோடு இருக்காரு. எங்க போறக்கு? அதிமுக போறக்கு. இப்ப அதே போல சிபிஎம் பாலகிருஷ்ணன் சொல்லிட்டாரு, திமுக பிஜேபி நோக்கி நகர்கிறதுங்கிறாரு. சாம்சங் பிரச்சனையில சிபிஎம் வளர்ந்துடக்கூடாது. சிபிஎம் வளர்ந்துடக்கூடாது. போண்டா சங்கம் வளரணும். போண்டா சங்கத்துக்கு 5000 தொழிலாளி இருக்கான் சிபிஎம்ல. அவர்கள் வளர்ந்துட்டா நீங்க தொழிற்சங்கத்துல சிபிஎம் மிகப்பெரிய சக்தியா வளர்ந்துடும். இத திமுக விரும்பல. அப்போ திமுக ஆட்சிக்கு வருவது எப்படி சிபிஎம் விரும்புவோம்?
கூட்டணியில் வெளியேறுவதற்கு நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ திமுகவின் அந்த கூட்டணி சீட்டு கட்டு சரியா ஆரம்பிச்சிருச்சு. இது திமுக அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இப்போ கம்யூனிஸ்டுகளும் சிறுத்தைகளும் அணிமாறினால் முஸ்லீம்களும் அணிமாறி விடுவார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் வந்து என்னன்னா உறுதிபட சொல்றாரு, இந்த கூட்டணி வந்து ரொம்ப எக்கு கோட்டை போல் இருக்கு, நாங்கள் இக்காரணத்துக்கு வந்து மற்றவங்க சொல்வதை நம்பாதீர்கள் அப்படின்னு வீரவசனத்தோடு பேசுறாரு. இல்லை, அது பேசத்தான் செய்வார். ஏன்னா வேலு ரொம்ப சிறப்பாக கவனிக்கிறார். மணல் கரிகாலங்கிட்ட இருந்து துரைமுருகங்கிட்ட இருந்து இப்போ ராசப்பா வேலு 120 கோடி மாத கான்ட்ராக்ட் இப்போ 160 கோடியாக போச்சு. அப்போ கூட்டணி கட்சிகள் வளமாக இருக்கிறது. அப்போ கூட்டம் நீங்க வழக்கறிஞர் பீஸ் கொடுத்துட்டா கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் பண்ணுவார். பீஸ் கொடுக்கலாம், வரவே மாட்டார், வாய்தா வாங்கிடுவார். இப்போ இதுதான். இப்போ திமுக கூட்டணி கடைசி நேரம் கடைசி பஸ் கடைசி ரயில் திமுகவுக்கு நடக்க போகுது. இது பல உதாரணங்கள் இருக்கு. இங்க விஜயகாந்த் திமுக பக்கம் வருவாரு, கருணாநிதி மஞ்சள் சால்வியோடு உட்கார்ந்து இருந்தார். ஆனா வீட்டுல இருந்து புறப்பட்டார் அப்படி செய்தி வந்தவர் போயஸ்காரன் போயிட்டாங்க. இதெல்லாம் பல அரசியல் பல ஆச்சரியங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப அதே போலதான் திமுக கூட்டணி உடையும், அதிமுக கூட்டணி விரிவடையும். இதுதான் விஜய் பேசியது வந்து திராவிடமும் தமிழ் தேசமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஏன் வந்து சீமான் அவர்கள் வந்து இந்த சைடும் இல்லாம அந்த சைடும் இல்லாம நட்ரோட்ல தான் லாரி அடிச்சு சாவடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்தியிருக்காரு? இல்ல, இப்ப சீமானை பொறுத்த வரைக்கும் சீமானுடைய அரசியல் ஒரு முடிவுக்கு வருது. ஏன் முடிவுக்கு வருதுன்னா, சீமானுடைய ரோல் ஏடிஎம்கே பக்கம் இருந்த ரோலை விஜய் எடுத்துட்டார். விஜய் எடுத்துட்டாரு. அப்போ சீமானிடம் இருக்கிற தொண்டர்கள் தம்பிகள் பூரா எங்க போயிட்டான்? விஜய் கூட வந்தாச்சு. விஜய் கூட வந்தாச்சு. அப்போ சீமானை விட பல மடங்கு வலிமையா விஜய் மாறியிருப்பார். இத அதிமுக கூட்டணியில விஜய் கூட்டணி வலுவான கூட்டணி, இதற்காக அதிமுக தயாராயிருச்சு. 60 சீட்டு தரத பேச்சுவார்த்தை அது உண்மையா இருக்குமா? அதாவது 150 சீட்டு அவருக்கு அவர் எடுத்துக்கிறாரு, 84 சீட்டை கூட்டணி கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுக்க, இது அவருடைய ஃபார்முலா, இது அவருடைய ஃபார்முலா. ஆமா, இப்ப இதுல சிறுத்தை வந்துடும், சிபிஎம் வந்துடும், மனிதநேய மக்கள் கட்சி வந்துடும். இதை தாண்டி நீங்க சிபி ஐ வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காங்கிரஸ் நிலைப்பாடு, காங்கிரஸ் திமுகவும் இவர்களுக்கு இவர் நிரந்தர அடிமை, இவர் அவருக்கு நிரந்தர அடிமை. நீங்க காங்கிரஸ் தோத்தாலும் திமுக தோத்தாலும் கூட்டணிகள் தோற்காது, ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துல எல்லாமே என்னன்றா, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர் ஒரு சில தலைவர்கள் வந்து விஜயனோட கூட்டணி சேர்ந்தால் மீண்டும் காமராஜர் ஆட்சிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இந்த பரிசோதனைக்கெல்லாம் சோனியா தயாரா இல்லை? சோனியா திமுக இரண்டு பேரும் தான் மேஜர் கூட்டணி. ஏன்னா 40 சீட்டு நாடாளுமன்ற சீட்டு சோனியாவுக்கு மொத்தமாக வெற்றி பெறுகிற இடம் இது. தமிழக வந்து திமுகவை வந்து விட்டு தர மாட்டாங்க சோனியா இந்த காலத்திலயும். பிஜேபியுடைய ரோல் எப்படி இருக்கும்? இல்ல, பிஜேபியுடைய ரோலு அண்ணாமலை மீண்டும் வருவாரா வரமாட்டாரா? அவர் உறுதியாக வந்து 23ஆம் தேதி நவம்பர் 23 சென்னை வரார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இப்போ அதில் என்னன்னா இதே அளவுக்கு உறுதி இன்னொரு தகவல் வருது. மோடி அமித்ஷா இரண்டு பேரும் இவர் மாநில தலைவராக வருவதை விரும்பலை அப்படி ஒரு செய்தியும் வருது. ஏன்னா இவர் இப்போ படிக்க போனது மோடி அமித்ஷா இரண்டு பேருமே அதை விரும்பல. ஏன் விரும்ப? ரெண்டு பேருமே விரும்பலன்னா படிக்க போறாரு. இப்போ ஒரு மாநில தலைமை தலைமை விரும்பலன்னு சொன்னதா படிக்க போறாரு? படிக்க அங்க படிக்க போறதுங்கிறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்க போனா கூட அதே சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துடலாம். அங்க ஒரு 5000 பவுன்ஸ் தேவை. 5000 பவுன்ஸ் இருந்தா சர்டிபிகேட் ஈஸியா கொடுத்துருவாங்க. இவர் அங்க இப்போ
அண்ணாமலைக்கு ஆர்எஸ்எஸ் சொல்லி கொடுக்காத அரசியலியா அங்க இருக்கிற பிரிட்டிஷ்காரன் சொல்லி கொடுக்க போறான்? எதுவும் சொல்ல போறது அவங்கள மீறி எதுவும் சொல்ல. அப்போ அண்ணாமலை நடந்து முடிந்த நாடாளு மன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி உடைவதற்கு முழு காரணம் அண்ணாமலைன்னு அமித்ஷாவும் மோடியும் நம்புறாங்க. அப்போ இதுதான் இவரை வேண்டா வெறுப்பா இவரை யாரும் சந்திக்க மறுக்கிறாங்க. இதனாலதான் இவர் வேண்டா வெறுப்பா எங்க போறாரு? லண்டன் போறாரு. இதுதானே தவிர உலகத்துல எந்த கட்சி மாநில தலைவரும் அரசியல் படிப்பதற்கு லண்டன் போனதாக வரலாறு இல்லை. கருணாநிதிக்கு கருணாநிதிட்ட போனா கருணாநிதி லண்டன்ல இருக்கக்கூடிய குயின் எலிசபெத்துக்கு அரசியல் சொல்லி கொடுப்பாரு. உலகத்தை கட்டி ஆண்ட ஆஸ்திரேலியா கண்டா அந்த அம்மா கண்டு உள்ள இருக்கு, கனடா அந்த அம்மா கண்டு உள்ள இருக்கு, அமெரிக்கா ஐரோப்பா யூனியன் இப்படி இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு உள்ள குயின் எலிசபெத்துக்கு கருணாநிதிட்ட போனா கருணாநிதி அரசியல் சொல்லி கொடுப்பாரு. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். அதனால அண்ணாமலையுடைய வேஷம் களைய போகுது. இருந்தாலும் அண்ணாமலையை விரும்பல, ஆர்எஸ்எஸ் அண்ணாமலையை விரும்பல, மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலை விரும்புகிறார்கள். ஆனா நீங்க 23ஆம் தேதி மீண்டும் அவர் தொடர்கிறாரா இல்ல மீண்டும் லண்டனுக்கே போறாராங்கிறத நீங்க முடிவு செய்கிற தேதி 23. கண்டிப்பா 23ஆம் தேதி வந்த பிறகு அரசியல் பரபரப்பு இருக்கா இல்லையா நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு என்னன்னா, இப்போ விஜய் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இவ்வளவு நேரம். திமுக வந்து அவ்வளோ ஒரு கடுமையான சொற்களிலோ இல்லை வேற எதுவுமே வந்து 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர் கூட விமர்சனம் பண்ணலை. அதிகமாக வந்து விமர்சனம் பண்றாரு சீமான் தொடர்ச்சியா. அதுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கும்? சீமானை பொறுத்த வரைக்கும் அதிமுக கதவு அடைக்கப்பட்டு விட்டது. சீமான விட இப்ப டிமாண்ட் யாருக்கு? விஜய்க்கு. அதுதான் அவருக்கு கோபம். இப்ப நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு சட்டமன்ற தேர்தலில் 30 சீட்டு ஆகிப்பேனா, இப்ப எடப்பாடிக்கு ஒரு 10% வாக்கு வேணும். எடப்பாடிட்ட 25 இருக்கு. கூடுதலா ஒரு 10% 10 வந்தா முதலமைச்சர். போன தேர்தல் இப்ப 13 கட்சி கூட்டணி யாருக்கு? 3.5% வித்தியாசம். இப்போ இந்த 3.5% முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், கம்யூனிஸ்டுகள் அத்தனை கூட்டணி சேர்ந்தது. இப்போ எடப்பாடிக்கு 10% எத்தனை கோடி கொடுத்தாலும் விலைக்கு வாங்கணும்னு முடிவு பண்றாரு. இப்ப கிடைச்சவரு தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. அவர் மூலமா வந்து ஏன்னா அவருக்கு ஒரே கல்ல 3 மகன் அடிக்கணும். ஒண்ணு சபரீசனுடைய கனவை தகர்க்கணும். ஆமா, ஏன்னா தனக்கு ரூலே இல்லைன்னு நினைச்சார் அர்ஜுன் ரெட்டியால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சபரீசனுடைய கணக்கு. அத சிறுத்தை மூலம் செயல்படுத்திட்டாரு. சரியான ஆடுபுலி ஆட்டம், ஆடுபுலி ஆட்டம் நடக்குது. இப்போ திமுக தரப்பு சீமானை நம்ப வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. சீமானை நம்ப வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. நீங்க விஜயலட்சுமிய திமுக கஸ்டடி எடுக்குது. கஸ்டடி எடுத்து சீமானை சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரை விமர்சனம் பண்ணிட்டே இருக்கணும். இதற்காக அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய தொகை பேசப்படுகிறது. அந்த அம்மா, அந்த பொண்ணு பாவம், அந்த அம்மா மனநோயாளிய மாறி போச்சு. ஏன்னா கோடிகள் கொடுக்கிற திமுகவை நம்பாமல் 5 லட்சம் கொடுக்கிறாரு சாட்டை. இதை வாங்கிட்டு நம்ம பெங்களூர் போகுதுன்னா இப்ப மனநோயாளி தானே பாவம். சீமானால் மனநோயாளியான அந்த அம்மையாருக்காக வருத்தப்படுவதை தவிர வேறு வழி இல்லை. இப்ப இதே சீமானுக்கு வந்துருச்சு. சீமா இப்ப அதிமுக கதவுகள் திறந்து வைத்து 30 சீட்டு 300 கோடி ரூபா முதல் கட்ட பேச்சுவார்த்தை. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அக்டோபர் 27 முடிஞ்சு போச்சு. விஜய் அக்டோபர் 27 பிறகு நீங்க விஜயலட்சுமி கதையாகி போச்சு. சீமான் இப்ப சீமா ஆண் விஜயலட்சுமியா மாறி இப்போ உண்மையா நான் சகோதரிக்காக வருத்தப்படுகிறேன். எனவே நம்ம திட்டுச்சு, ஏயா நீ என்னை பார்த்தையா சீமான நானும் கட்டி உண்டவர் நீ பார்த்தையான்னு என்னை கட்டவாச்சு திட்டுச்சு. சரி பாவம் அந்த அம்மா மனநோயாளியா இருக்குன்னு நான் பொறுத்துட்டேன். இப்ப சீமா உண்மையாகவே அப்படி ஆயிட்டாரு. நடுரோட்ல அடிபட்டு சாவைனா தன்னை மீறி வருகிற வார்த்தை. ஏன்
அதிமுகவுடைய அனைத்து கதவுகளும் இந்த அதாவது எஸ்பி வேலுமணி கதவு இருக்கு, அது தனி கதவு, அந்த கதவு அடைச்சாச்சு, அந்த கதவு அடைச்சாச்சு, இந்த கதவு அடைச்சாச்சு, இந்த எல்லா கதவும் அடைக்கப்பட்டு விட்டது. இப்போ மணல் கதவு சீமானுக்கு திமுக வழியா திறந்திருக்கு. மணல் கதவு சீமானுக்கு ஏவா வேலுவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெரிய பாரி வள்ளல். கூட்டணி கட்சியெல்லாம் எந்த கட்சியும் பார்க்க மாட்டார். அவன் என்ன கேட்கிறானோ இரண்டு மடங்கு கொடுப்பார். யாரு? ஏவா வேலு. அப்போ சீமானுடைய சத்தத்தை பார்த்தா ஏவா வேலு வேலுமணியா வேலுமணியாக ஏவா வேலு மாறிட்டார். ஏவா வேலு சீமான் வந்து ஏவா வேலாக மாறிவிட்டு இல்ல இல்ல வேலுமணிக்கு பதிலா மணி எடுத்திருக்க. மணி யாரு கொடுக்கறா? வேலு கொடுக்கறாரு. இதுதான். அதனால வாங்கிய தொகைக்கு வழக்கறிஞர் வழக்கு பேசியே தீர்வார். நீதிமன்றத்தில் காரசார்பு நடக்கும். இப்போ அதுதான் சீமானுடைய அரசியல். நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக விஜயை விமர்சனம் பண்ணுவதற்கு இதுவும் ஒரு காரணம். நிச்சயமாக அரசியல் பரபரப்பான இந்த சூழ்நிலையில் வந்து அருமையான பதிவு நீங்கள் பண்ணீங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.